குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பெரியாரை ஏற்கும் போது திராவிடத்தை ஏற்கிறீர்கள் என்பதால் அதனை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரம் அடுத்த பாண்டியன் நகர் பகுதியில் ஏற்பட்டுள்ள கனமழை பாதிப்புகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். பின்னர் அங்குள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கும் தனக்கும் கொள்கைகள் ஒத்துப்போகவில்லை என்றும், தாங்கள் திராவிட கொள்கைக்கு மாற்றாக வந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றில்லை என்றும், பெரியாரை ஏற்கும் போது திராவிட ஏற்கிறீர்கள் என்பதால் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் சீமான் கூறினார். அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்க கொள்கைக்கு நேர் எதிரான. தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற, இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல், தமிழ் தேச அரசியல். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சார்ல என்டிஆர், தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம்ங்கிறீங்க. அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. நீங்கள் பெரியாரை ஏற்கும்போது திராவிடத்தை ஏற்கிறீங்க, அதை தான் அவங்கள ஏற்றுக்கிட்டு திராவிட மாடலுங்கிறாங்க. நாங்கள் அது திருட்டு மாடலுங்கிறோம், இந்த தீஞ்சு போன மாடலுங்கிறோம். திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது ஆங்கிலம். இது என்ன தமிழ்நாட்டில் ஒரு மாடல்? தமிழன் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழர் ஆட்சின்னு சொல்ல அவங்களால முடியல. இது என்ன மாடல் இது? நான் வந்து மிகுந்த தெளிவான கொள்கை முடிவுள்ளவன். என் பயணம் என் கால்களை நம்பி தான், அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை படித்தவன். இப்போ நான் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது உங்கள் கால்களை நம்பி பயணிக்க முடியாது. நான் திருப்பத்தூர் போகணும்னா நீங்கள் திருப்பூர் போனீங்கன்னா என் பயணம் வெற்றி அடையாது. என் இலக்கு என்ன, என் பாதை என்ன, என் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னுடைய எனக்கென்று ஒரு கனவுங்கிறது என்னுடையது இல்லை, என் முன்னவர்களின் கனவு, அவர்களினுடைய, அவர்கள் எங்களுக்கு கையளித்தது, அதை நிறைவேற்ற போராடனா புதுசாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டியது இல்லை.